Hey guys, welcome back to my channel. I'm going to show you a video. Okay, I'm going to show you a new content. I'm going to show you a new friend. So, I'm going to show you a new friend. 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 I'm going to show you a அடே வா போ வீடியோ பண்ண வந்து அங்க போய் வீடியோ பண்ணலாம்னு சொல்றேன் இங்க வந்து நம்ம அப்படியே போவோம் ஏனா இது ரோட் மாஸ்க் வேற போடணும் நான் உங்களுக்கு வீடியோ வந்து இது ஷூட் பண்றதுக்காக தான் வந்து ரிமூவ் பண்ணி பேசிட்டு இருக்கேன் ஏனா நான் போயிட்டு இருக்கறப்ப என்னால பேச முடியாது நான் பேசுறது உங்களுக்கு அவ்வளவு கேக்குமானு தெரியல ஏனா இப்போதான் மாஸ்க் கட்டி நான் பேச முடியும் சரி நம்ம அப்படியே போயிட்டு உங்களுக்கு என்னன்னு நான் அப்படியே ஒண்ணுனா அப்படியே சொல்றேன் அப்படியே நீங்க பாருங்க அப்படியே போ பாத்தீங்கனா வந்து நம்ம வந்தாச்சு ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு ஒரு கடை கண்டுபிடிச்சேன் இது வந்து HSBC கிட்ட தான் இருக்கு HSBC கிராஸ் பண்ற நிறைய பேர் வந்து இந்த கடை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க பட் நான் இருந்தாலும் இந்த கடையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் Ihaw-Ihaw சாப் பேர் வந்து ஜாவியஸ் Ihaw-Ihaw அக்கோ ஒரு சீ ஃபுட் கடை தேடி தான் போயிட்டு இருந்தோம் இங்கேயே நிறைய சீ ஃபுட் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் ஆர்டர் பண்ணிருக்கேன் கூட ஒரு பீஃப் ஒரு சிக்கன் எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிவ்யூ சொல்றேன் கூடவே ஒரு பார்பிக்யூ ரெண்டு பார்பிக்யூ ஐட்டம் இருக்கு நம்ம அதையும் பார்க்கலாம் இங்கே நான் இருக்கேன் ஷோ பண்ணுற கார் இன்னைக்கு வந்துட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கடையில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நான் அப்படியே வீடியோ உங்களோட காட்டுறேன் நீங்கள் அதையும் பாருங்க நான் சாப்பிட்ற ஐட்டமும் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பாருங்க ஓகே நம்ம அப்படியே வந்து வீட்டு ஷாப்புள்ள போயிட்டு நம்ம ஆல்ரெடி நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம அப்படியே உள்ளே போய் கொஞ்சம் விதமாக எடுத்து சாப்பிடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேயா ஹே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு எல்லாமே வந்துருச்சு இங்கே வந்து பாருங்கள் கிட்ட வந்து பாருங்கள் இது வந்து சிக்கன் ஸ்பைசி சிக்கன் சூப்னு சொல்லிட்டு ஒரு சூப் கொடுத்துருக்காங்க அண்ட் திஸ் இஸ் பீஃப் தானே இது வந்து ஒரு பீஃப் கப்ஸாவாக ஏதோ சொன்னாங்க அண்ட் இது வந்து சிக்கனில் ஒரு டிஷ்ஷு வித்தியாசமாக இருக்குது நம்ம ட்ரை பண்ணுவோம் அண்ட் வந்து இது வந்து கைஸ் ஸ்பெஷல் சியோமின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க யாருமே இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்தியாவில் இருக்கணும் சொல்கிறேன் பட் தவோல இருக்கும் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலாக இந்த டிஷ் வந்துட்டு இதில் சிக்கன் இருக்குது பீஃப் இருக்குது போர்க் இருக்குது ஆனால் இந்த ஷாப்பில் கிடச்சது வந்து போர்க் மட்டும்தான் போர்க் நான் சாப்பிட மாட்டேன் சியோமி வந்துட்டு சோபன் சாப்பிடுவோம்ல ஃபிஷ் இருக்கு பிரிஞ்சால்லாம் போட்டிருக்காங்க கத்திரிக்காய் போட்டிருக்காங்க இது நல்ல நீளமான கத்திரிக்காயாக இருக்குது அதில் ஒரு துண்டு இஞ்சியும் கிடக்கு ஸ்குவிட் இருக்குது ஸ்குவிட்னா கனவா மீன் இதே நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் எல்லாமே கொஞ்சம் கிரேவி டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது அண்ட் எல்லாத்தையுமே விட நமக்கு ரெண்டு பார்பிக்யூ இருக்குது சிக்கன் பார்பிக்யூ இது வந்து சிக்கன் லிவர் சம்திங் சொன்னாங்க ஆனால் லிவர் இல்லை நான் ஆல்ரெடி லிவர் சாப்பிட்டு இது வேறு ஒரு இது சம்திங் கல்லியல்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அண்ட் இதில் வந்து சிக்கனோட லெஸ் கொடுத்துருக்காங்க பார்பிக்யூ பண்ணி நல்லா சாஸியாக இருக்குது நம்ம இது ரெண்டையும் ட்ரை பண்ணுவோம் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சூப்பை குடிச்சு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி நான் சொல்கிறேன் ஸ்பைசி சிக்கன் சூப்னு சொன்னாங்க ஸ்பைசியா அப்படி என்னடா ஸ்பைசியாக இருக்க போகுதுன்னு பார்த்துருவோம் நம்ம ஊரில் குடிக்கிற அதே சிக்கன் சூப் குடிச்ச அப்புறம் இருக்கும் அதே டேஸ்ட்டில் இருக்குது நல்லா சூடாக இருக்குது நம்ம ஏன்னா கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது என்னம்மா பார்த்தோன்னா சுரக்கா சுரக்கா மாதிரின்னு சொல்லியிருக்கான் சோபன் நம்ம வந்து இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லாவே ஒரு பாயிலான சிக்கன் சூப் பீஸ் போட்டுறாங்க நீங்க வந்து பாருங்க நல்லாவே வெந்திருக்கு தொட்ட உடனே அப்படியே பூ மாதிரி பிஞ்சு வருது வேற லெவல் இதை விட என்ன நமக்கு நம்ம இதோட லைட்டு அந்த சூப்பையும் குடிச்சிருவோம் ஆஹா சூப்பில் என்னென்ன போட்டிருக்கான்னு பாருங்க புதுசாக இஞ்சி போட்டிருக்காங்க ஸ்ப்ரிங் ஆனியன் அதே நம்ம நல்லா அருமையாக இருக்குது பீஃப் வந்துட்டு கிரேவி டைப்பில் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா ஒரு நல்லாவே கிரேவியாக இருக்குது நம்ம இந்தியன் ஸ்டைல்லே இருக்குது இந்தளவுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல நம்ம இதை வந்து லைட் அப்படியே இந்த ரைஸோட வச்சு சாப்பிடுவோம் நான் ரொம்ப எடுத்துக்கல ஒரே ஒரு பீஸ் பீஃப் மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் கிரேவி மட்டும் லைட்டாக ஊற்றிக்கிறேன் கிரேவி ரைஸில் நான் ஊற்றினதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது கண்டிப்பாக லைட்டு ஸ்பைஸியாக தான் இருக்கும் அதுதான் சாப்பிடுவோம் கிரேவி வந்து இனிக்குது என்னத்தை போட்டாங்கன்னு தெரில நம்ம வந்துட்டு இப்போ பீஃப் துண்டு வந்துட்டு ஒரு துண்டு எடுக்கலாம் சாஃப்டாக இருக்கா எப்படி இருக்குன்னு தெரில நான் இருந்தாலும் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் பீஃப் நல்லா இருக்குது பீஃப் கறி சோகன் சாப்பிட்டோம் நம்ம எப்படின்னு கேட்போம் இனிப்பாக தான் இருக்குது கறி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது லைட்
ஊர்ல எப்பவுமே இப்படிதான் போறாங்க. பட் இந்த பீஃப் இப்படி இருக்கா இல்ல வந்துட்டு உங்க குக்கிங் ஸ்டைல் அப்படின்னு தெரியல. நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கு பீஃப் கறி நல்லா பிடிக்கும்னா கண்டிப்பா சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. அன்னைக்கிட்ட கொஞ்சம் வெந்திருக்கலாம்னு சொல்றேன். ஓகே, இப்ப நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா கணவாய் மீன் நம்ம ஸ்குவிட்டுக்கு வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முழு ஸ்குவிட் வந்து வெட்டி வெட்டி தான் போட்டிருக்காங்க, சாப் பண்ணி போட்டுருக்காங்க. கணவாய் மீன் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்டோபஸ்லேயே குட்டி ஆக்டோபஸ் இது வந்து சாப்பிட்றது தான். ஆக்சுவலி ராமேஸ்வரம் கடலோர பகுதி தூத்துக்குடி சைடில் இருக்கணும் நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ராமேஸ்வரத்தில் இருக்கனால நல்லா தெரியும், நான் சாப்பிட்றேன். திருநெல்வேலியில் நான் பார்த்ததே இல்லை. இது வந்து குட்டி கணவா வந்து நினைக்கிறேன், முழு கணவா இல்லை, இது வந்து குட்டி கணவா சாப்பிடுப்போம். இங்கே வந்து பாருங்கள், இதுதான் அந்த கணவாய் மீன். இப்படி தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் சாப்பிட்றேன். கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது, சீ ஃபுட்டு கண்டிப்பாக உப்பாக இருக்கும். இது தெரியுது அவங்களுக்கு கால் ஆக்டோபஸோட கால். இதையும் சாப்பிடுவோம். நீங்கள் சோபன்ட்டு சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் பார்ப்போம். இது வந்து சாப்பிட்டதே இல்லை, கனவு சாப்பிட்டது இல்லையா? ஃபஸ்ட்டு டைம் கனவா மீன் சாப்பிட போகிறப்பல கேமரா வந்து ரொம்ப பாவம். என்ன மாதிரி இருக்குது? நீ சாப்பிட்டதே இல்லை, புதுசாக சாப்பிட்ற மீன் ஸ்மெல் மாதிரி இருக்குது, ஆனால் மீன் மாதிரி இல்லை, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். கனவா மீன் அப்படி தான் இருக்கும் எப்போவுமே, ஆனால் நல்லா இருக்கும். நம்ம ஊரில் சமைச்சு பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த ஊரில் இவ்வளோதான் இருக்குது. முடிஞ்சால் நான் எனக்காவது எனக்கு இங்கே கனவை கிடச்சிச்சுன்னா நான் வாங்கி நம்ம ஊரில் செய்கிற மாதிரி நான் செஞ்சு குக் பண்ணி உங்களுக்கு அது எப்படி இருக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்படி ஒரு வீடியோ வேணால் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக குக்கிங் வீடியோ தனியாக நான் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நான் அதுவும் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். தனியாக வந்து குக்கிங் வீடியோ ஒன்று இறக்குவோம் உங்களுக்காக மட்டுமே. என்ன பண்ணிடுவோம் அதுவே பண்ணிடுவோம், நல்லா நாங்கள் ரெடியாக இருக்கோம். சிக்கன் இருக்குது காய்ஸ், இங்கே பாருங்கள். நம்ம வந்து சிக்கன்லேருந்து ஒரு லெக் மாதிரி கொடுத்துருக்காங்க, விங்ஸோட லெக். நம்ம அதை எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, எல்லாம் ஒரே டேஸ்ட்டில் இருக்குது. இந்த கடையில் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு டார்க் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. சிக்கனோட உள்ள வந்து வெள்ளை கலரில் இல்லாமல் நல்லா அதோட வெளியில் இருக்கிற அந்த சாசியுமே நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. ஓ நல்லா தான் இருக்குது சிக்கன், நம்ம சாப்பிடலாம். இது தான் பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் இருக்குது. நம்ம ஊரில் மாதிரி மீன் குழம்பு கிடையாது. இதில் வந்து தண்ணி வச்சு வேக வச்சு வச்சுருக்காங்க, கத்திரிக்காயெலாம் போட்டிருக்காங்க, ஒரு இஞ்சியை அரை துண்டு வெட்டி ஸ்லைஸாக போட்டிருக்காங்க. மீன் நல்லா ஒரு துண்டு மீன் போட்டிருக்காங்க, அதாவது அவிச்சிருக்காங்க அப்படியே மீனை. அந்த நல்லா அந்த பிஞ்சு நல்லா பிஞ்சே வருது. அதெல்லாம் என்ன டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மீனில் ஏதாவது உரப்பு காரம் இருக்குது, லைட்டாக எல்லாமே கம்மியாக இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப டிப் பண்ணி ஏதோ இந்த நெகத்துண்டுலேருந்து எடுத்து போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. கேப்சிகம் போட்டிருக்காங்க, கேப்சிகம் இருக்குது. பாடி பில்டிங் பண்ணுவாங்க. இது வந்து டயட் ஃபுட். என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தான் சாப்பிட்டு. சிக்கன் தான், சிக்கனில் நல்லா சாஸ் போட்டு பார்பிக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள், டெக்ஸ்சர் நல்லாவே இருக்குது. கறி பீஸ் தான், சிக்கன் தான், அதில் வந்து சாஸ் போட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க, சேர்ந்து வைக்க போகிறோம். என்ன சாஸ்? பனானா சாஸா? இனிப்பா இருக்குங்களா? இது பனானா சாஸ் இருக்குல்ல, பனானா சாஸ் இருக்கு. சோபன் வந்துட்டு இப்போ கல்லீரல் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாப்ல, சாப்பிடுங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கு, ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஒருவேளை மேரினேட் பண்ணி ரொம்ப நேரம் ஊற வச்சுருப்பாங்களோ இருக்கலாம், அதனால கூட இருக்கலாம். இதுதான் சியோமி, இது வந்து போர்க் சியோமி. போர்க்னா என்னன்னு தெரியும் எல்லாருமே, பன்றி கறி. நாங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ வந்துட்டு நான் சோபன் வந்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்துங்க, ஜியோமின்னு சொல், ஜியோமி கிடையாது அது, ஜியோமி வந்து ஃபோனு, இது வந்து சியோமை. சியோமை நல்லா இருக்கா? லெமன் ஊற்றிருப்பாங்க, சோயா சாஸு. அடுத்து வந்து கொஞ்சம் கார்லிக் இருக்கிற மாதிரி எரிப்பா இருக்கு, அதாவது காரமா இருக்கிறது வந்து ஸ்பைசியா இருக்கும். ஸ்பைசி போட்டுருப்பாங்க. இது வந்துட்டு இஞ்சி ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்காங்களோ? ஆமா, ஜிஞ்சர் கார்லிக். அந்த சொன்னல நம்ம பையில வந்துட்டாங்க எங்கேயும். மாவுக்குள்ள வந்து போர்க் வச்சிருக்காங்க. இது வந்து என்ன மாதிரி மாவா இருக்குன்னு நினைக்கிறேன், மைதா நினைக்கிறேன். போர்க் சாப்பிட்றவங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து உள்ளுக்கு இருக்க கறியில் வந்து ஒரு டேஸ்ட்டுமே இல்லை, இல்லை வெளியே மட்டும் தான். அது அண்ட் பார்த்தீங்கன்னா காய்ஸ், இதில் வந்துட்டு சிக்கனும் இருக்குது. இந்த கடையில் சிக்கன் இல்லை, போர்க் தான் இருக்குது. நம்ம பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு தெரியும் அந்த ஆயில் போட்டு சோயா சாஸ் போட்டு ஒரு ஆயில் ஊற்றுறாங்க. ஆயில் ஊற்றி மேலே ஜிஞ்சர் கார்லிக்லாம் போட்டு நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. பட் என்னால் சாப்பிட முடியாது, சாரி. நல்லா இருக்குது, ஆனால் சிக்கன் அளவுக்கு இல்லை. சிக்கன் வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சிக்கன் அளவுக்கு இல்லை. ஆனால் அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே அப்படியே அந்த அப்படியே டைம் லாஸ் பார்ப்பீங்க, அப்படியே பாருங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வரோம்.
கைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெய்யுது உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன், மழை நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த கேமரா நனைஞ்சிட்டுருங்க, 1.5 லட்ச ரூபா போச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வீடியோ எடுப்பேன் உங்களுக்காக மட்டுமே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் ரோட்டில் தான் நிற்கிறேன், கொஞ்சம் வண்டி சவுண்ட் கேட்க தான் செய்யும். தலைவரா சொல்லுங்கள், அஃப்ரிடி விலாகர் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நெருங்கிட்டே இருக்கும் அப்படி இன்னும் ஏறி போவோம், அப்படியே வின் தொட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். அப்புறம் இன்னும் நிறைய வந்து ஏதோ சொல்கிறாங்க சோலோ கிரியேட்டர், அதெல்லாம் நான்லாம் ஒரு பெரிய பாவப்பட்டு ஒரு சோலோ கிரியேட்டர் பார்த்து எதுனா பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். விடா மூச்சு விட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன் முடியல. இது வரைக்கும் நான் மென்ஷன் பண்ணலான்னு தெரியல, நான் இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன். பிஹைண்ட் த கேமரா வந்து நம்ம ஃப்ரெண்ட் லோகா லாலி, அவனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூடா. சரி ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அதே இடத்துல அது வந்துருச்சு, அது தம்ஸ் அப் வந்துச்சு. அந்த அந்த மனசு தான் சார் கடவுள். சரி ஓகே கைஸ், நம்ம வீடியோ அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை சோபன் சொன்ன மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, நான் வீடியோ போடுறேன் இந்த ரம்ஜான் மாதம் இருந்தனால கொஞ்சம் லேட்டாச்சு, எனக்கு தெரில இந்த வீடியோ லென்த்தாக போகுதான்னு. பட் போச்சுன்னா நான் மன்னிச்சுக்கேங்க, ஏன்னா நான் பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டுட்டேன். அது நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எல்லா பிளானும் ஸ்பாயில்னு சொல்ல முடியாது. பட் நான் பொறுமை 1 by 1 பண்ணுறேன், உங்களுக்காகவே பண்ணுறேன் கண்டிப்பாக. சொல்லுங்கள், நான் தாராளமாக எடுத்துக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவோம், உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்குறேன். அப்புறம் டவோவில் இருக்கிற காய்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நல்ல ரெஸ்டும் எதாவது இருந்தால் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே, அதில் போய் எனக்கு சொன்னாலும் சரி, இல்லை கமெண்ட்டில் கீழே வந்து வீடியோட கமெண்ட்ல சொன்னாலும் சரி, இந்த 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 ரெஸ்டாரண்ட் வந்து 10 ரிவ்யூ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், உங்களுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எவ்வளோ அடிமட்டமாக இருந்தாலும் பண்ணுவோம், நிறைய இறங்கி வந்து வீடியோ போடுவோம் எல்லாம் உங்களுக்காக. என்ன ப்ரோ போடலாம்ல சோபா இறங்கி அலசுவோம். சரி ஓகே, நான் போடுறேன் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் காய்ஸ். அந்த உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி, ஏன்னா நீங்கள் இல்லைனா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஐ கான்ட் இது பண்ண முடியாது. அதனால் என்னோடய ஃபுல் மோட்டிவேஷனே நீங்கள் மட்டுமே. சரி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கேன், ஏன்னா நான் இதோட ஒரு என் கார்டு போட்டு நான் கிளம்புறேன் காய்ஸ். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற அஃப்ரிடி. சரி ஓகே, ஒரு ஃபேமஸ் யூடியூபர் வந்து ஒன்று பண்ணுவார், அது மாதிரி நான் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.